ஐயா வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளிப்பி நம்பர் ரம்ஜான். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாக விட்டுட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்டில் இன்னும் நிறைய இது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டாக பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பண்டில்ஸ் தான் ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் M1887 அந்த ஒரு அதனது இப்போ ஒரு புது ஷார்ட் கன் ஸ்கின் வருது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு மாற்றிருக்காங்க. அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் அந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா 50% கிஃப்ட் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா எது அனுப்பினாலும் பாதிக்கு தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். சைஸ் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா லாகின் ரோடு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த அதனால் கேரக்டர் எடுத்து பார்த்திங்கன்னா கன் பாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தது நம்மளுக்கு வந்து அந்த சர்வருக்கு ஃப்ரீயாக கொடுக்காங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது லாகின் ரோடாக கொடுப்பாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்தே பார்த்திங்கன்னா ஆஃபீஷியலாக எல்லா லீக்கர்ஸும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு பண்டில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அதனது பேராஷூட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு M82B ஸ்கின்னு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ராகனோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அது வந்து M82B தான் ஓகேங்களா. அண்ட் அந்த ஒரு ஸ்கேட் போர்டு பார்த்திங்களா, இந்த நாலுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டோக்கன் எடுத்து தான் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கதே நிறுத்திட்டாங்க. நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் மேல் பண்டில் மட்டும் நம்ம சர்வருக்கு தள்ளி விட்டு ஃபீமேல் பண்டில் மற்ற சர்வரில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டுக்காங்க ஏன்னு தெரில. ஆனால் ரம்ஜானுக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு M10 எதில் வருது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் கன் எதில் வருது, அடுத்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் இவெண்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிட்டோம் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நேற்று வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. உண்மையிலேயே சூப்பரான வீடியோ. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ரூம் கார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு நேற்று சொல்லியிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 டோக்கன் வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எடுக்க போகிறோம் ஓகேங்களா. இதில் 4 பார்த்திங்கன்னா ஒருத்து தான் அண்ட் லெஜெண்டரியும் கூட பார்த்திங்கன்னா ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரம்ஜான் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ரம்ஜான் ஈவெண்ட் கன்ஃபார்மாக வந்துடும், யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படவே தேவையில்லை. சரி, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போன தீபாவளி ஒட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தந்தாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா 50% பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணாங்க. அதை பார்த்திங்கன்னா ஹலாக்கு இப்போ ஒரு 600 டைமண்ட் இருக்குன்னா நமக்கு வந்து நம்ம அனுப்பினோம்னா ஒரு 300 டைமண்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சர்வரில் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஓகேங்களா. இந்த ஒரு சர்வரில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 4 சர்வர்கிட்ட பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் இந்த ரம்ஜானுக்கு பார்த்திங்கன்னா விட்டாலும் விடலாம், அதிக பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரம்ஜான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு எப்படி சொல்கிறது ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபெஸ்டிவல். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நூப் ஐடியிலலாம் டைமண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் இதை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 50% ஆஃபுங்கிறம்போது எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் தான் அதிகமாக இருக்கும், 1500 டைமண்டு. அதே வந்து பார்த்திங்கன்னா 749 டைமண்டுக்கு பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுரும். வேறு லெவல் ஒரு ஈவெண்ட்டு உண்மையிலே பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா ரம்ஜான் வந்து நம்மளுக்கு வருது, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த M1887 பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது என்னது ஷார்ட் கன்னுக்குனே தனியாக ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதில் விட்டுடலாம். இல்லைனா ஒரு ஃபேடட் வீலில் விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபேடட் வீலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து M1014 வருது. அண்ட் அந்த ஒரு ரோல் த டேஸ் ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்களா இல்லை? இப்போ ஒரு ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கேன். காமிச்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச அதனது கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா போயிருக்கும் ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை எங்கே உட்காந்து யோசிச்சாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த ஒரு ஈவெண்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நிறைய லெஜெண்டரி ஐட்டம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு கோபுரா பண்டில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸர் பண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைமண்ட் செலவாச்சு. இந்த ஒரு ஷார்ட் கேன் பார்த்திங்கன்னா அதில் தான் வரப்போது. அண்ட் நேற்றே பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேன் அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை மாதிரி பார்த்திங்கன்னா நெருப்பெரிஞ்சிட்ருக்கோம், அந்த ஒரு டபுள் பேரல் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது எடுக்காதீங்க, ரெண்டுக்கும் ஒரே பவர் தான் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 டைமண்ட் இல்லை 2000 டைமண்ட் இல்லை கூடே போதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா டாப் பண்ணல, எனக்கு ஷார்ட் கன் ஸ்கின் கிடச்சா போதும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா குறைய டைமண்ட்லேயே கிடச்சிரும், கவலைப்படாதீங்க ஓகேங்களா. சார், இந்த ஒரு M10 பார்த்திங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தோம். எவ்வளோ M10 இது பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குத்து மதிப்பாக ஒரு 10 வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சர்வருக்கு பார்த்திங்கன்னா 8 தேதி பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க ஓகேங்களா. அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கொண்டு வரப்போறாங்க. 8 தேதியில் 9 தேதி பார்த்திங்கன்னா நமக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எஃப்சி ஃபங்கா இல்லை ஏதோ ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு, அது பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரில. அந்த ஒரு பண்டில் முடிஞ்ச அதாட்டு பார்த்திங்கன்னா அது வந்து 9 முடியுது. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு பார்த்திங்கன்னா 10 தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 15 நாள் தான் இருக்க போகுது, இல்லை ஒரு 30 நாள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு
10ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்மாக வந்துடும். குறைஞ்சது ஒரு 8ஆம் தேதி இல்லை 9ஆம் தேதி அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா அப்படி கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட் விடுறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் விடுதாங்களோ அவ்வளோ எவ்வளோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க விட வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்பின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா 100% நம்மளுக்கு வர தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 10,000 டைமண்ட்னு பார்த்திங்கன்னா லம்பாக பார்த்திங்கன்னா தூக்கி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ மே மாதம் தான் பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிக்கும். இந்த வருஷத்துக்கான சம்மர் பண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டலும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 packs வச்ச ஒரு பண்டல் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. அந்த ரெண்டு தான் பார்த்திங்கன்னா வரப்போது. இன்னொரு சர்வருக்கு பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரெண்டு பண்டிலையும் சேர்த்து டியோ ஃபேடர்வில் அந்த மாதிரி ஏதாட்டும் கொடுத்தாலும் விடலாம். இல்லை பெரிய வெப் இவெண்ட் என்னென்னு கொண்டு வரலாம். அவங்கக்கிட்ட ஐடியாஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா காசு மைனஸில் போயிட்டு இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உடனே வரும். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.